வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல பேரண்டம் பார்ட் பதினெட்டு பிளேலிஸ்ட்ல பேரண்டம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முதல் கேள்வி பார்க்கலாம் ஸோ இதுல தீர்க்கு கோடு அச்சு கோடு தீர்க்கு கோடு அப்படின்னு செங்குத்தாக வரையப்படும் கற்பனை கோடு தான் வந்து தீர்க்க கோடு ஸோ அதே மாதிரி கிடைமட்டமாக வரையப்படும் கற்பனை கோடு தான் வந்து அச்சு கோடு சரிங்களா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு தீர்க்க இருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேரம் ஒரு தீர்க்க இருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேரம் ஸோ செங்குத்தா வரையப்பட்டிருக்கிறதா வந்து தீர்க்க நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா ஸோ செங்குத்தா வரைகிற அந்த கோட்டில் கற்பனை கோடுகள் கோடுகள்ல ஸோ ஒரு கோட்டில் இருந்து இன்னொரு கோட்டுக்கு போகிறதுக்கு ஆகும் காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா விடை நாலு நிமிடம் ஸோ நாலு நிமிடம் தான் வந்து ஒரு கோட்டில் இருந்து இன்னொரு கோட்டுக்கு போறப்ப அந்த டைம் எடுத்துக்குவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு இருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு ஸோ அதே மாதிரி கிடைமட்டமாக உள்ள கோடுகள் அச்சக்கோடுகள் சரிங்களா ஸோ அதில் ஒரு அச்சக்கோட்டிலிருந்து இன்னொரு அச்சக்கோட்டுக்கு போகிறதுக்கு உள்ள தொலைவு முன்னாடி பார்த்தது டைம் ஸோ இதில் தொலைவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து நூற்றி பதினோரு கிலோமீட்டர் சரிங்களா ஸோ தீர்க்க கோட ஒரு தீர்க்க உள்ள தீர்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நிமிடம் அதே மாதிரி அச்சக்கோட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சக்கோட்டில இருந்து இன்னொரு அச்சக்கோட்டுக்கு போகிறதுக்கு உள்ள தொலைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இரண்டாவது கேள்வி உலக உரண்டையில் கிழக்கு மேற்காக அதாவது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர் ஸோ கிழக்கு மேற்காக அப்படின்னா ஸோ அந்த திசைகளை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கிழக்கு மேற்காக அதாவது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடுகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து அச்சக்கோடுகள் சரிங்களா அடுத்து பாருங்க அதே உலக உருண்டையில் வடக்கு தெற்காக ஸோ மேலேருந்து கீழே ஸோ வடக்கு தெற்காக அதாவது செங்குத்தாக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர் விடை தீர்க்க கோடு சரிங்களா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ கிழக்கு மேற்கா கிடைமட்டமாக ஒரு கோடு போச்சு அப்படின்னா அதை அற்ற கோடுன்னு சொல்லுவோம் ஸோ இதுவே செங்குத்தா அதாவது வடக்கு தெற்கா போகிற கோடை வந்து நம்ம தீர்க்க கோடை அப்படின்னு நம்ம சொல்வோம் மூன்றாவது கேள்வி லண்டனில் எந்த இடத்தில் வானவியல் ஆராய்ச்சி கூடம் அமைந்துள்ளது ஸோ லண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து வானவியல் ஆராய்ச்சி கூடம் ஸோ வந்து வானவியல் பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்கு அது லண்டன்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்விச் சரிங்களா ஸோ இது டோட்டலாக சொல்லணும் அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா ஸோ இங்கிலாந்து இங்கிலாந்துல லண்டன் லண்டன்ல கிரீன்விச் ஸோ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா வானவியல் ஆராய்ச்சி கூடம் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க உலகின் திட்ட நேரத்தை கொண்டுள்ள தீர்க்க கோடு உலகின் திட்ட நேரத்தை கொண்டுள்ள தீர்க்கக்கோடு

ஒரு மையமா நம்ம எதை வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கிரீன் விச்ல இருக்க முதன்மை தீர்க்க கோடுன்னு சொல்லப்படுற ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மையமா எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு மூலதனமான ஒரு டைம் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைமே கால்குலேட் பண்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் திட்ட நேரத்தை கொண்டுள்ள தீர்க்க கோடி எது ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்டை வந்து நம்ம பேஸாக எடுத்துப்போம் ஸோ அது இந்தியாவில் எந்த இடத்துல அதாவது இந்தியாவுடைய திட்ட நேரத்தை கொண்டுள்ள தீர்க்க கோடு அப்படின்னு பார்த்தோம்னா விடை வந்து அலகாபாத் அதான் அலகாபாத்தில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா எண்பத்திரெண்டு டிகிரி முப்பது டேஷ் கிழக்கு ஸோ அந்த தீர்க்கக்கோடை தான் வந்து நம்ம நம்ம இந்தியாவுக்குரிய டைம் பீரியடாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ எண்பத்திரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு அலகாபாத் அந்த தீர்க்கக்கூட தான் வந்து நம்ம இந்தியாவுடைய திட்டு நேரமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா நாலாவது கேள்வி ஸோ இந்த அ அச்சக்கோடு தீர்க்கக்கோடுன்னு சொல்கிறோம் அது யார் வரைஞ்சாங்க அது கற்பனையாக தான் வரையப்பட்டது ஸோ அது யார் வரைஞ்சாங்க அப்படின்னா பார்க்க போகிறோம் உலகின் முதன் முறையாக அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் உலகில் முதன்முறையாக அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் விடை தாளமி ஸோ தாளமி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பனை கோடுகளை வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிருப்பார் ஐந்தாவது கேள்வி சூப்பர் நோவா சூப்பர் நோவா அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்குறாங்க சோ சூப்பர் நோவா அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் ஒரு நட்சத்திரம் வெடித்து மரணம் அடைவது ஆக்சுவலி நட்சத்திரம் கிடையாது ஒரு நட்சத்திரம் வந்து டெட் சரிங்களா இறக்கம் தருவாயில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்றோம் ஒரு நட்சத்திரம் வெடித்து மரணம் அடைவது அந்த சமயத்தில் இவை நூறு மில்லியன் சூரியனின் பிரகாசத்தை அடையக்கூடும் அதாவது ஒரு நட்சத்திரம் வந்து இறக்கும் தருவாயில் இருக்கப்ப அது வந்து வெடிச்சு சிதறுமா ஸோ அப்படி வெடிச்சு சிதறதுக்கு முன்னாடி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு மில்லியன் சூரியன் ஒரு சூரியனே வந்து இவ்வளோ ஒளியை கொடுக்குது அப்படின்னா நூறு மில்லியன் சூரியன் அளவுக்கு பிரகாசம்னா அது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அந்த ஒரு நட்சத்திரம் வந்து வெடிச்சு சிதறப்ப நூறு மில்லியன் சூரியன் பிரகாசத்தோட வந்து வெடிச்சு சிதறுமா ஸோ அப்படி அந்த வெடிக்கம் தருவாயில் இருக்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பெயர் கொடுப்பாங்க அந்த பெயர் தான் வந்து சூப்பர் நோவா சரிங்களா ஆறாவது கேள்வி புவையானது ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க ரேகைகளை கிடைக்கிறது கால்குலேட் பண்ணதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா வந்து ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க பதினஞ்சு தீர்க்க ரேகை வந்து தனித்தானே சுத்திக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பூமி சுற்றுறப்ப ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை தீர்க்க கோடுகளை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தீர்க்க கோடுகளை கிடைக்கலாம் ஸோ ஒரு தீர்க்க ஒரு தீர்க்க கோடுக்கு இன்னொரு தீர்க்க பார்த்தோம் இல்லைங்களா நாலு நிமிஷம் நிமிஷம் சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்ப கால்குலேட் பண்ணிக்கோங்க சோ ஒரு என்ன சொல்றது சோ 15 தீர்க்க ரேகை அப்படினு பாத்தீங்கன்னா 15 4 நிமிடங்கள் போடிங்கனா ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் அது காண்டிருக்கும் சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அதான் சரிங்களா அடுத்து பாருங்க எதை தொடர்பு உலகின் நேர மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது எதை தொடர்பு உலகின் நேர மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது விடை தீர்க்க ரேகை மற்றும் சுற்றும் புவி சோ தீர்க்க ரேகை அதுக்கு அப்புறம் சுற்றும் புவி சோ இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையா வச்சு தான் உலகத்தோட நேர மண்டலங்கள் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி சரிங்களா மெயினாக தீர்க்க ரகை தாங்க ஸோ தீர்க்க ரகையை வச்சு தான் வந்து டைம் ஏன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க எந்த தீர்க்க ரேகை நேர மண்டலத்தின் மையம் ஸோ பேஸ் நான் உன்னிடையே சொன்னேன் இல்லைங்களா எது அப்படின்னா முதன்மை தீர்க்க ரேகை அல்லது ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை அல்லது கிரீன் பீச் தீர்க்க ரேகை எப்படி வேணா சொல்லலாம் ஸோ இது மூணுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது ஸோ இந்த தீர்க்க ரேகை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர மண்டலத்துடைய மையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் முதன்மை தீர்க்கரேகை எதிலிருந்து எதுவரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முதன்மை தீர்க்க ரேகை எதிலிருந்து எதுவரை நீட்டிக்கப்பட்டுள்ளது விடை ஏழரை டிகிரி மேற்கு முதல் ஏழரை டிகிரி கிழக்கு இந்த பக்கம் ஏழரை டிகிரி இந்த பக்கம் ஏழரை டிகிரி வரலும் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை தீர்க்க ரேகை அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு சோ அப்ப முதன்மை தீர்க்க ரேகைங்கிறது எதுல எது வரலும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த பக்கம் ஏழரை டிகிரில இருந்து அதோடைய அதோட மையம் சொல்றோம் இல்லைங்களா சோ அந்த ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கு ரெண்டு சைடு ஏழரை ஏழரை சரிங்களா ஏழரை பக்கம் ஏழரை டிகிரி மேற்கு ஏழரை டிகிரி கிழக்கு பக்கம் சோ அது வரல இது வந்து பாத்தீங்கன்னா முதன்மை தீர்க்க ரேகை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஏழாவது கேள்வி சோ இது வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் சிக்ஸ்த் ரெண்டி கம்பேர் பண்ணி இது ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஏழாவது கேள்வி பாருங்க பூசல் கடிகாரம் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஊசல் கடிகாரம் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முன்னாடியெலாம் வந்து யூ ஊசல் கடிகாரத்தை வந்து வச்சு நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க நிறைய கடிகாரங்களுக்கு அதில் ஊசல் கடிகாரமும் ஒன்று ஸோ அது எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதிவேழாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து பாருங்க கால கடிகாரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பார்க்குறோம் இல்லைங்களா காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து ஹவர்ஸ் இத்தனை மணி நேரம் இத்தனை மணி நேரம் இந்த மாதிரி கடிகாரம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஸோ ஊசல் கடிகாரம் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு அதே மாதிரி காலக்கடிகாரம் எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு எட்டாவது கேள்வி உலகில் முதல் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர் யார் அதாவது குளோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ எல்லா இடத்துலையும் போனோம் அப்படின்னா மொ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எம் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோப் வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து புவி மாதிரி ஸோ அதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா கேட்குறாங்க ஆன்சர் வந்து கிரேக்கர்கள் ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி நூற்றி ஐம்பது ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இந்த புவி மாதிரியை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் தான் ஸோ வருடம் பார்த்திங்கன்னா கிபி நூற்றி ஐம்பது

மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஸோ புவியுடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐநூத்தி பத்து புள்ளி ஒன்னு மில்லியன் சதுர கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை முதலாம் ஆரியப்பட்ட ஸோ ஆரியபட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு அது அடுத்து பாருங்க ஜியோகிராஃபிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜியோகிராஃபிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை தாளமி ஸோ தாளமி தான் வந்து ஜியோகிராஃபிகா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் சரிங்களா பதினோராவது கேள்வி விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னை தானே கொள்வதால் விளைகிறது அதாவது விண்மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா வானத்தில் வந்து மேற்கு புறமா நகர்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லைங்களா நமக்கு பார்க்கறதுக்கு விஷயம் அப்படிதான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவி தன்னுடைய அச்சல் தனத்தானே சுற்றிக்கிறதுனால தான் வந்து நட்சத்திரங்கள்லாம் வந்து மேற்கு புறமா நகருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது அதுக்கு காரணம் புவி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலில் வந்து விலகினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து முதலாம்

புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இடம்பெற்றுள்ள நூல் சரிங்களா ஸோ இந்த நம்ம பூமியுடைய அளவு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவியுடைய மேற்பரப்பில் குறித்த விவரங்கள் அதே மாதிரி இந்த அச்சக்கோடு தீர்க்க தீர்க்கக்கோடு ரெண்டையும் வந்து கால்குலேட் பண்ணி ஸோ அதை வச்சு இடங்களை வந்து சொல் சொல்ற ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிகா அப்படிங்கிற நூல் தான் சரிங்களா ஸோ அந்த நூலை எழுதிந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளமி சரிங்களா பன்னெண்டாவது கேள்வி படாரைக் அரை கோலத்தில் எத்தனை அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன வட அரை கோலத்தில் எத்தனை அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன ஸோ புவியை வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா வட அரை கோலம் தென் அரை கோலம் சொல்லிட்டு நிலநடுக்கோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பிரிக்கலாம் ஸோ அப்படி பிரிக்கிறப்ப அந்த வட அரை கோடுகளில் வந்து எத்தனை அச்சக்கோடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஸோ எண்பத்தி ஒன்பது அச்சக்கோடுகள் ஸோ அச்சக்கோடுகள்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் கிடைமட்டமா கிழக்கு மேற்கு நோக்கி வரையப்படுற கோடுகள் தான் வந்து அச்சக்கோடுகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த அச்சக்கோடுகள் வட அரை கோடுகள் எத்தனை அந்த கவுண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது அச்சக்கோடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து